ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த சம்திங் நியூ டிஃப்ரெண்ட் சுபா உங்களோட ஷார்ட் ஷார்ட்டாக பகிர்ந்துட்டுருக்கேன். நிச்சயமாக சுபா சொல்கிறது பொதுவான கருத்துக்களாக பாருங்கள், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்தினா தொட்டு கூட பார்க்காதீங்க. அண்ட் ரேண்டமான கருத்துக்கள் தான். நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள், நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கு சீரியஸாகவே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு குவஸ்டின்கான ஆன்சர்ஸ் தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது கணவன் மனைவிக்கு நிச்சயமாக ஒரு புரிதலை கொடுக்கும். எப்போவுமே ஆண்கள் வந்து விதையுள்ள பழங்கள் இருக்குது இல்லையா, இப்போது வாழைப்பழத்தில் விதை இருக்கும், நல்ல ஒரு மாங்கனி அதுலேயும் விதை இருக்கிறது தானே, மாம்பழம் அப்படின்னு சொல்லாமா, அடுத்து நல்ல ஒரு முலாம்பழம் சொல்லலாம் அதுலேயும் விதை இருக்குது, வாட்டர்மெலன் விதை இருக்குது, நல்ல ஒரு திராட்சை, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை அதுலேயும் விதை இருக்குது, அடுத்து மாதுளை பழம் அதையும் கனிகள் இருக்குது. இப்படி விதையுள்ள பழங்கள், அத்தி பழத்துலேயும் விதை இருக்குது, பேரிச்சம்பழத்துலேயும் அது கொட்டை இருக்குது தானே. இப்படி விதையுள்ள விதை சார்ந்த நல்லா நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு ரொம்பவே சிறந்ததுன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான உணவுகள், இப்போ டெய்லியும் நீங்கள் வந்து திராட்சை ஜூஸ் குடிக்கிறீங்க, பன்னீர் திராட்சை கொட்டையோடு, நான் சொல்கிறது கொட்டை இல்லாமல் இல்லை, கொட்டையோடு அந்த நல்ல ஒரு இனிப்பும் அந்த ஒரு துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் தானே, சில நேரத்தில் புளிக்கும். ஸோ வித்தியாசங்கள் இருக்குது, ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் திராட்சையை டெய்லியும் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. திராட்சைக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்குது. அதே மாதிரி டெய்லியும் வாட்டர்மெலன் குடிக்கிறது சளி பிடிக்கும்னா வேண்டாம், ஏன்னா நான் வந்து ரேண்டமாக தான் சொல்கிறேன், உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர்மெலன் டெய்லியும், ஏன் இதை நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி குளுமையாக எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு சூடு அதிகமாக ஆக உங்களுடைய விந்துக்கும் பிரச்சனையாகும், விதைக்கும் பிரச்சனையாகுன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா நீர் சத்து நிறைந்த வெஜிடேபிள்ஸ், பழங்கள், காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுடைய விதைகளுக்கு. ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுதா? ஸோ இப்படி ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடும் பொழுது பிரச்சனைகள் அது அப்படியே போயிடும். உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை சூட்டு வலியாக கூட இருக்கலாம், ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா மஸ்ட்டு செக் பண்ணி தான் ஆகணும். நல்ல விட்டமின்ஸ் நல்ல உடம்புக்கு தேவை, நல்ல மினரல்ஸ், அப்போ ஆரோக்கியமான அந்த ஒரு ஸ்டாமினா கொடுக்கும். அடுத்தடுத்து நான் ஸ்டாப்பாக வந்து நாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும், எனர்ஜி வேணும் தானே. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டா தானே அந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட், ஏ பார்த்துக்கலாம்ப்பா, அடித்து குளிச்சிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு தாட். இப்படிலாம் பேச வேண்டியது இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ தானே வந்து அந்த பழத்துக்கான ஒரு எப்படி சொல்கிறது, மகிமை, ஓ அப்போ இந்த பழம் சாப்பிட்ணுமா அப்படின்ற, அட்லீஸ்ட் இப்படியாவது சாப்பிடுங்க, உடல் உஷ்ணத்தை குறைங்க, நல்லெண்ணெய் வச்சு குளிங்க, நல்ல உடல் சூடை குறைச்சாலே முக்காவாசி பிரச்சனையே ஆண்களுக்கு ஓடியே போயிடும்ன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நவு கிளியர். அண்ட் உணவுகளை எப்போவுமே நல்ல ஊட்டமாக எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு எனர்ஜி, எனர்ஜி இருந்தால் தான் அடுத்தடுத்து அசால்ட்டாக ரவுண்ட்ஸ் வந்து போக முடியுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இது பெண்களும் நல்ல நீர் சத்து பழங்கள் எடுக்கும் பொழுது நல்ல, அதாவது ஏன் நான் வந்து நீர் சத்து நிறைந்த காய்கள் பழங்கள் நிறைய சொல்கிறேன்னா, நல்ல உடம்புல வந்து சத்துக்கள் அதிகமாக உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போ தான் இல்லறம் வந்து தித்திப்பாக இனிப்பாக மலர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த உணர்வு உணர்ச்சிகள் வந்து அப்படி குறைஞ்சிரும்ன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நண்டு எடுத்த உடனே அப்படின்னு எப்படி தோணுது, அப்போ அந்த அளவுக்கு ஊட்டம் எடுத்துருக்கோன்னு தானே அர்த்தம், எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அப்படி ஆரோக்கியமாக வந்து சாப்பிடுங்கப்பா, அப்போ தான் அடுத்தடுத்து போக முடியுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சும்மா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹிட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். சரி.